இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு சுண்டல் வச்சு சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கருப்பு சுண்டலை ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சில ஊரில் கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க, ஒரு சில ஊரில் சன்னான்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல கருப்பு சுண்டல்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பெரிய துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி அலசி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடுங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். அடுப்பில் கடாய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சது, இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் 1 கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் ரொம்ப குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நான் 1 மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மிளகாய்த்தூள் வந்துட்டு உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நான் 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். சுண்டலை வேக வச்சு வச்சுருந்தேன், அந்த தண்ணியவே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ தான் அதோடய பச்சை வாசனைலாம் போகும். பாருங்கள், 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதோட பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சுண்டி வந்துடுச்சு தண்ணியுமே. நல்லா கலந்து விட்டுடலாம். நான் கொண்டக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். நல்லா வெந்துருச்சு, இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். 3 விசில் விட்டாலே நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம முன்னாடியே அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சன்னா மசாலா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொண்டக்கடலையை ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிறதுனால 1-3 நிமிஷம் மட்டும் அப்படியே கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. நான் இன்னும் கொஞ்சம் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு 1-3 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். பாருங்கள், 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா சுண்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், மாற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சூப்பரான நம்ம கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிரேவி வந்துட்டு சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.